கடந்த 2017 ஆண்டு நிகழ்ந்த கொடநாடு கொலை கொள்ளை தொடர்பாக சயன் மற்றும் வளையாறு மனோஜ் உள்ளிட்ட 10 பேர் கைது செய்யப்பட்டு அனைவரும் தற்போது ஜாமீனில் வெளியே உள்ளனர். இந்த நிலையில் இவ்வழக்கு சம்பந்தமாக பல்வேறு திருப்பங்கள் வெளியாகியுள்ள நிலையில் கொடநாடு கொலை மற்றும் கொள்ளை சம்பந்தப்பட்ட வழக்கு உதகை மாவட்டம் அமர்வு நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. விசாரணைக்கு சயன் வளையாறு மனோஜ் ஆகிய இருவரும் ஆஜராகி இருந்தனர். இதனையடுத்து இந்த வழக்கு தொடர்பான விசாரணை நடைபெற்று வருவதால் கால அவகாசம் தேவை என்ற வாதம் அரசு தரப்பில் முன்வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து வழக்கு விசாரணை மார்ச் 25 தேதிக்கு ஒத்திவைத்து உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.